ஐயோ, நல்ல நாள், அதுவும் இங்கதான் மனசு போவார தெரியல. அதாவது ஜாம வாங்க, வாங்கி வாங்கிட்டு வாங்க சீக்கிரம்னு சொன்னா எங்கிட்டாவது போயிடுறாரு. தக்கு புக்கு வாங்கிட்டு வந்தது நமக்கு ஆக வேண்டிய வேலை பார்க்க முடியும். எங்க அம்மா பூமையில எல்லாம் இல்லாம நான் என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லு. இவி அம்மா ஒரு வேலையை தொடுவாங்களா? தொடவே மாட்டாவ. இவ தம்பி பண்ணாட்டி அதுக்கு வேலை, நல்ல வேலை திருட்டும் திருட்டு கழுதையும் நல்ல வேலை வீட்டு விட்டு வரட்டியாச்சு. கால எது குத்துன மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எடுக்க முடியலையே. பாக்கியம் உங்களை தாங்க இப்ப திட்டிட்டு கிடந்தேன். கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்கியா? எங்க தாங்க போவிய? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குனா ஒத்தையிலே கிடந்து செய்ய முடியுமா? எவ்வளவு வேலை தான் அவங்க செஞ்சு கொடுப்பாவ? நீங்க இருந்தா தானே ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னு உங்களை ஓட சொல்லுவேன். எவ்வளவு பண்ணுவீங்க, என்னதான் பண்றீங்க தெரியல. போனா போன பக்கம் தான். கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்கு என்ன திட்டிட்டு கிடக்க? நானும் இந்த வீட்டை விட்டு போகணுமோ அதுக்குதான் திட்டிட்டு இருப்ப போல. என்னங்க சொல்றிய? நீங்க ஏன் வீட்டை விட்டு போகணும் நான் நினைக்க போறேன்? ஒவ்வொரு ஆளா வீட்டை விட்டு கடத்திட்டியே, பின்ன நான் தானே மிச்சம் என் குடும்பத்துல. குடும்பத்துல நீங்க மிச்சமா? என்னங்க சொல்றியா? என்ன விவரமா சொல்லுங்க. அடேங்க அப்பா, உலக மகா நடிப்புட சாமி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிட்டு யாங்கிட்ட விவரத்தை கேக்குறியா? அப்படி நீனு என்னப்ப உங்க அம்மா உங்க தம்பி பண்ணி போனது கடுப்போ? போனது கடுப்பா? என்ன கேக்குற கடுப்பா? எவ்வளவு திமுற இருந்தா? சரி, அவதான் திருடிட்டா, இது மாதிரி வீட்டை விட்டு நான் போக சொன்னேங்க, அவ போயிட்டா அப்படின்னு போன் அடிச்சு சொன்னேன். சரி, அவ திருடுனவளை எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டுன்னு சேரின்னு சொன்னேன். பின்ன எங்க அம்மா எங்க அக்காலாம் எதுக்கு வீட்டை விட்டு நீ அனுப்புன? ஆமாட்டி, நீ அனுப்பிதான் ரெண்டு பேரும் போயிட்டாவ. இப்ப இந்த வீட்டுல ஏன் சொந்தம்னு யாராவது இருக்காவலாட்டி? யாரும் இல்ல, எல்லாம் ஓன் சொந்தக்காரவ தான். ஓ அம்மா ஓ தம்பி பண்ணிட்டு எல்லாம் நீங்க நல்ல ஜாலியா இருக்கிறீங்க. என் வீட்டுல இருந்து என் தம்பி வல்ல, என் தம்பி பொண்டாட்டி வல்ல, எங்க அக்கா வல்ல, எங்க அக்கா பிள்ளைய வல்ல, எங்க அம்மாவும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல, உருத்த கூட இந்த வீட்டுல இல்ல. இங்க பாருங்க, உங்க ஆளு இல்லங்கிறதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ எதுக்கு வீட்டு விட்டு போனாவ? எனக்கு எனக்கு தேவை இல்ல. உனக்கு எப்படி தேவை இருக்கும்? உன் சொந்தமா இருந்தா உனக்கு கவலை இருக்கும். அவங்க யாரோ தானே, அப்புறம் எப்படி உனக்கு கவலை இருக்கும்? என்னமோ உங்க அக்கா உங்க அம்மா எல்லாம் நல்ல குமாரியில வசிங்க, ஃபுல்லாவே திருட்டு குடும்பம் தானே நீங்க. அடிப்பாவி, திருட்டு குடும்பமா? ஆமா, உங்க அம்மா திருடி, உங்க அக்கா திருடி, உங்க அம்மா போட்டு கொடுத்தா உங்க அக்கா கறி ஏன் நகை தூக்கிட்டு போனது? உன் தம்பி பண்ணி இருக்க பாரு, யான் தம்பி பண்ணி நல்ல மாட்டி விடுறதுக்காக அவ பேக்ல ஹேண்ட் பேக்ல கொண்டு நகை வச்சவதானோ சுதா? ஏ அப்பா, திருட்டு குடும்பமாச்சு ஃபுல்லாவே. இங்க பாரு பாக்கியம், என் பொறுமையை சோதிக்கிற. என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவல்ல நீ. நல்ல நாள் அதுவுமா வீட்டை விட்டு போகிறாங்களே, போகாது என் ஒரு வார்த்தை சொன்னியாடி. போனா போட்டு, உனக்கு என்ன? உனக்கு உனக்கு கவலையா இருந்தா நீ இருக்க சொல்லியிருப்ப. அவங்க இருந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க இருந்தா அவங்க தம்பி பொண்டாட்டி உங்க அம்மாவுக்கும் பிரச்சனையா இருக்கும். அதனால அவங்க போனா போட்டுன்னு விட்டுட்டு அப்படித்தானே? நான் போகாது என்ன சொன்னேன்? இப்ப இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது சொல்லுங்க. யார் சொன்னது, எவர் சொன்னதுன்னு கேக்குறதுக்கெல்லாம் உனக்கு ரூல்ஸ் கிடையாது. சொல்லிவிட்டேன் வந்தது வரதெல்லாம் இந்த போடு வரிய. என்ன நடந்துச்சு, இவ்வளவு பேச்சு பேசுறியா? நான் பொறுமையா இருக்கறேன். பொறுமையா இருக்கியா? இரு, இன்னைக்கு இன்னைக்கு அதுவுமா உன்னை ரொம்ப அடிக்க வேணாம்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்க சொல்லிவிட்டேன். நான் வீட்டுல இல்ல, நானும் கிளம்புறேன். என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க போறேன் போறீங்களா? நீ நல்லா இருந்து பாரு. எங்க அக்கா மகனுக்கு எவ்வளவு கலையா இருக்கிறா, மாலை போட்டாச்சு. அண்ணா ஆமா அனிதா, ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சிடவா? சுஜா உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேப்பா, அனிதாக்கு ஓகேவான்னு கேளுங்க. அப்புறம் என்ன அனிதா, உங்க அத்தை ஓகேன்னு சொல்லிட்டா, பின்ன என்ன? அடப்பாவி, பாறா, இங்க பாத்தியா சுஜா, நான் கிளவனா? அடியே, ஏன் வீட்டுக்காரர் பத்தி கிளவன சொல்ற நீ? ஏண்டி, என் மவனுக்கு என்ன குறைச்ச? என்ன கலர் பாரு, அவனுக்கு என்னடி குறைச்ச? கட்டிட்டேன். அனிதா வாங்கிட்டு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்க முடியாது போலயே, வாய் ஓவரதான் பேசுற. சரி சரி, நான் ஒரு கலர்மே படிக்கிறப்ப ஒண்ணு பண்ணிக்கல போதுமா? அக்கா புனிதாவை பண்ணிக்கிறேன். சுஜா அந்த செயின குடு. இந்த தாருங்க, போய் போட்டு விடுறீங்களா? ஆமா போய் எடுத்துருவா, போய் போட்டு விட்டுருவோம். இல்ல இல்ல, குமார் போட சொல்லுவோமா? அதுவும் சரிங்க, குமாரே போட சொல்லுவோம். நீங்க மாலை போட்டுங்க, குமார் பாவல்ல ஆசைப்படுவாப்ல இல்ல, குமாரே போட்டுக்கட்டும், நீங்க போங்க. ஏன் என்ன போக போன்னு விரட்டுற? ஏன் நிக்க கூடாது இங்க? ஐயோ, உங்களை அப்படிலாம் சொல்லல, நிக்கிறதுனா நில்லுங்க. ஏன் அனிதா, மாமா அங்க நிக்க கூடாதா? உங்க அத்தை கறி போக போன்னு விரட்டுறா? மாமா, இது உங்க அக்கா
அதானே பால் எடுத்துருவாங்க தூங்குவோம். இவர் ஒருத்தர் நோயி நோயின்ட்டு அடிப்பாவி பேசுறது உனக்கு நொய் நொய்யுங்குதோ? மாமா நீங்களே செயினை போட்டு விட்டுருங்க மாமா, அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும், நல்ல நேரத்திலே போட்டு விடுங்க மாமா, அவர் போடலன்னா என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியா பூமையிலே, நல்ல நேரத்திலே போடணுமோ? சரி சுஜா எடுத்துருவா. எடுத்துட்டு வரேங்க. எம்மா அக்கா எங்க காணும்? வெளியில தாண்டா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா, இன்னும் பாரு காணும் அவள. அப்படி என்னதான் வேலை பாக்குது இன்னமும்? நீங்க ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்களா இல்லையா? அசோக்கே அப்படி வேலையை பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். பாக்கியக்காவ அப்படிலாம் தனியெல்லாம் வேலை பார்க்க விட மாட்டேனாலா, சரியா? எல்லா வேலையும் முடிச்சிருச்சு, ஆனா பாக்கியக்கா என்ன செய்யுதுன்னு தெரியல. மாமா வந்தவ எதுவும் பேசிட்டு இருக்குதோ என்னமோ தெரியல. ஓ இருக்கு இருக்கும். ஐயோ மாமா வேற அவங்க அம்மா எல்லாம் போனதுக்கு எதுவும் சண்டை போடுறாரு என்னன்னு தெரியலையே. நானும் அந்த யோசனையிலதான் இருக்கேன், எதுவும் சண்டையா என்னன்னு தெரியல. எக்க எவ்வளவு நேரம் எங்க போன? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ஒண்ணும் இல்லடா தம்பி. நான் நினைச்சது சரிதான், ஏன் மாமா திட்டினாரா உனியா? இல்ல அவர்லாம் ஒண்ணு திட்டல. சொல்லு எனக்கு, நீ மூஞ்சி இப்படி வச்சிருந்தா தெரியுது, சொல்லு மாமா திட்டினாரா? இல்லடா திட்டலனா வீடு மாலை போட்டு விட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு, நீ சொல்லுன்னே. அவங்க அம்மாவும் அவங்க அக்கா எல்லாம் போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? பாக்கியம் பார் பாக்கியம், அவளுக்கு நல்லா இருக்கான்னு பார் பாக்கியம். அதை எதை நினைச்சிட்டு இருக்காம ஏன் பாக்கியம் இப்படி பண்ற? நீ இப்படி சோகத்துல இருந்தீங்கன்னா நாங்களாம் அப்புறம் சாப்பிட கூட மாட்டோம் பாத்துக்க. நாங்க இந்த ஃபங்க்ஷனை முடிச்சோம்னா நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். பாக்கியம் போங்க, எல்லாரும் போங்க, எல்லாரும் என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் போங்க. பேசாம இருமா, அக்கா ஏற்கனவே மனசு நொந்துட்டு இருக்கு. அனிதா நல்லா இருக்கா? மாமா அழகா இருக்கு மாமா, இந்த செயினி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இதெல்லாம் பாத்திருந்த அந்த திருடிலாம், திருடி உங்க மாமியார் கிளவி எல்லாம் பாத்துருந்துச்சுன்னு வைங்க, நீ அவ்வளவுதான் ஆணும் ஆய வளர்ந்துருக்கும். இதை கூட தூக்கி எஸ்கேப் ஆகி பேக்கில் வச்சுட்டு கூட போயிருக்க அந்த சுதா. அது எங்க புரியுது இந்த மனுஷனுக்கு, என்ன ஏன் திட்டுறாரு? அம்மா பசிக்குதுமா? அடுத்து என்ன பண்ணாரோ? நல்ல பத்து நாள உள்ளே உட்காந்துட்டு நல்ல வாங்கி வாங்கி சாப்பிட்டே இல்ல, எப்படி குண்டாயிட்டான்னு பாருக்கான். ஆமாடா உடம்பு ஏறிட்டால. பிள்ளைங்க இனிமே தான் நீ அழகா இருக்குங்க, ரொம்ப ஒல்லியா இருந்தா நல்லாவா இருக்கும். எக்க ரெண்டாம் தரமா வனிதாவை கட்டிக்கலான் இருக்கேன், நீ என்ன சொல்ற? நீ எப்பவும் துணையா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியுமா நீ எப்பவும் துணையா இருப்பனு எங்களுக்கு தெரியுமா? நீ மட்டும்தான் அவளுக்கு இங்க சொந்தம்னு வேற யாவ மாமியார் பக்கம் இருந்து ஒருத்தர் இல்லம்மா. எங்க மைய வீட்டுக்காரு கூட அடிக்கடி குரங்கு தாவற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிட்டு இருக்காரு. எங்க நம்புறது போ? இவரை வச்சுட்டு அந்த மூணு பிள்ளைல எப்படி வளர்க்க போறோம்னு தெரியல. விடு பாக்கிய, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நீ ஏன் கவலைப்படுறீங்க? சந்திரா விஜேந்திரன், கரோலின் ஜெயசூரி, சரளராமன் குட்டி, விஜயதர்ஷினி, பழனி, சங்கர் வினோதா, பிரீத்தி விளாக், தேவி ஸ்ரீ வைப்ஸ், குயின் ஆஃப் மை வேர்ல்ட், ஹவுசன் முகமத், ரஞ்சிதா ராஜ், கிருஷ்ணா, சுகந்தி மணிகண்டன். நம்ம சேனல் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.